ரிலீஸ் பண்ண முடியாம தள்ளி தள்ளி போச்சு. அது எல்லாமே ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள்ல நிறைய விஷயங்களை மக்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். ஒரு படத்துக்கு போனா பயங்கர ஜாலியா எதை பத்தியும் யோசிக்காம சிரிச்சுட்டு வெளியே வந்துடலாம்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா இந்த படத்துக்கு வாங்க. கண்டிப்பா நீங்க எதை பத்தியும் யோசிக்க தேவையில்ல, படத்தை பார்த்து சிரிச்சுட்டு நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹாப்பியா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஸோ அது கண்டிப்பா உங்களை என்டர்டைன் பண்ணும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ பிளீஸ் எல்லாரும் கண்டிப்பா தியேட்டருக்கு வாங்க, ஜாலியா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஃபேமிலியோட வரலாம், குழந்தை அண்ட் உங்களோட ஃபேமிலியோட மொத்தமா வந்து பார்த்து ஹாப்பியா வெளியே போற மாதிரி ஒரு படம். ஸோ எல்லாரும் தேட்டிருக்காங்க அண்ட் இப்படி நின்னோடனே எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க. என்னோட டீம் எல்லாருக்குமே நன்றி. தனித்தனியா ஒவ்வொருத்தர் அப்படின்னு சொல்லணும்னு இல்லை, இது ஒரு ஃபேமிலி. இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே எனக்கு ரெண்டு அண்ணனுங்க கிடைச்சாங்க, டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே ஒரு டீச்சர் கிடைச்சாரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் போது ஒரு ஸ்டூடெண்ட் ஃபீல் தான் இருந்தது, நிறைய கத்துக் கொடுத்தாரு அவரு. ஆக்சுவலி உண்மையிலேயே அவர் ஒரு டீச்சர், மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பாடம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் எடுக்கும்போது எனக்கும் நிறைய பாடம் எடுத்திருக்காரு, அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சார். அண்ட் நடிகர்கள் எல்லாருமே என்னோட நண்பர்களாக இருந்தாங்க, மக்கள் எல்லாருக்குமே பிடிச்ச முகமாக இருந்தாங்க. ஸோ நிறைய பிடிச்ச முகம், நிறைய பிடிச்ச ஜோக்ஸ், நிறைய பிடிச்ச சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக. ஸோ தியேட்டர் வாங்க, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஜாலியான படம் பாணா காத்தாங்கிலுமே நிறைய ஜாலியான சீன்ஸ் இருக்கும். இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படம். ஆனால் எனக்கு சந்தேகமே என்னன்னா இவர் எப்படி காமெடி படம் எடுக்கிறார் அப்படின்றது தான். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான, ரொம்ப சீரியஸான ஒரு டீச்சர். ஸோ அவர்கிட்ட இருந்து அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கவங்க தான், ஐ மீன் ரொம்ப சீரியஸ், ஐ மீன் காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிஸ்னஸை ரொம்ப சீரியஸா பண்ணக்கூடிய டேரக்டர் அது. அவர் ஜாலியான பர்சன் கிடையாது. உங்ககிட்ட ஜாலியா பேசலாம்.